ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட நியூ பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதலாமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் தான் பார்த்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட புது பைக்கு எல்லாருமே வருது வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஃபோட்டோ போட்டிருந்தோம் எஸ் இப்போவும் ஃபோட்டோ தான் வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே லீக்கான ஃபோட்டோ தான் இப்போ இது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா புது மாடல் பைக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வித் நியூ இன்ஜின் நான் கூட இந்த பைக்கை வந்து பார்த்துருக்கேன் பிளாக் கலரில் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லோ கலரில் பார்த்ததில்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏப்ரலில் வந்து லான்ச் ஆகிறதா தான் இருந்துச்சு இந்த பைக்கு பட் டியூ டு இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து டேட் வந்து தள்ளி போயிடுச்சு ஸோ இது ஒன்ஸ் வந்து இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆனதுமே ஃபஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டு அவங்க சைட்லேருந்து இந்த பைக்கை தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் தான் பட் ஹெட்லைட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி செட்டப் கொடுத்துருப்பாங்க ஸோ லைட்டு வந்து எப்போவுமே இருக்காது அது எல்இடி மட்டும்தான் அறியும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்லில் இது கொடுத்துருக்காங்க கன்சோல் கொடுத்துருக்காங்க வித் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸில் வருது த்ரீ ஃபிஃப்டி சிசி இன்ஜின் தான் பட் வந்து சிக்ஸ் ஸ்பீடில் வருது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பழைய இன்ஜின்லாமே ஃபைவ் ஸ்பீடு இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்பீடு ஸோ இது வந்து நிறைய கலர் வேரியன்டில் வருதுன்னு சொல்கிறாங்க பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து ரெண்டு மூணு கலர் தான் வந்திருக்கு ஒன்று பிளாக் வந்திருக்கு ஒன்று வந்து ரெட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோ ஸோ இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக்ஸ் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு பட் இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுலாம் கிடையாது லீக் ஆனது தான் நெட்டில் போட்டிருக்க தான் நானுமே சொல்கிறேன் பட் எப்படியும் ஆன்ரோட் வரும்போது ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட அஃபீஷியல் இதிலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் கொடுத்துருக்காங்க தண்டர்பேட் எக்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு வந்து வந்திருக்க புதுசாக வந்திருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவும் ரெட்டும் வந்து புதுசாக வந்திருக்கு ஸோ இதில் ஒரு 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 டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து கிக்கர் கிடையாது பொதுவாக ராயல் என்ஃபீல்டு பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா கிக்கர் இருக்கும் ஸோ இதில் வந்து கிக்கர் இல்லை ஸோ இது வந்து இன்டர்செப்டாரோட சிங்கிள் இன்ஜின்னு சொல்கிறாங்க ஸோ இன்டர்செப்டார் மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிக்கர் வந்து கிடையாது ஸோ அதே கான்செப்டில் வந்திருக்கனால தான் இதுலேயுமே கிக்கர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் வந்துடும் வித் ஸ்டாண்டர்ட் தான் ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான் வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் உங்களுக்கே தெரியும் பிஎஸ்சிக்ஸ் நாம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வரணும் ஸோ ஃபியல் இன்ஜெக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க மென்டா த்ரீ ஃபிஃப்டி தெரியுதா ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்திருக்க அப்டேட்டு ஸோ கூடிய சீக்கிரம் இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆனதுமே நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறந்துனாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் மறந்தனாமல் போயிட்டு என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்